நண்பர்களே, குவைத்தினுடைய மூன்று முக்கியமான செய்தியில பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் செய்தி, குவைத்தில் இப்ப இருக்கக்கூடிய அதிகபட்ச வெப்பநிலை வந்து இந்த மாத இறுதிக்குள்ள குறைஞ்சிரும் அப்படின்ட்டு தெரிவிச்சிருக்காங்க. இது ஒரு மகிழ்ச்சியான செய்தியா இருந்தாலும் தற்பொழுது அதிகபட்ச வெப்பநிலை குவைத்தில் வந்து பதிவு செய்யப்பட்டுக்கிட்டு இருக்கு. இதனால வாகனங்கள் வேகமா வந்து பிரேக் பிடிக்கும்போது அந்த இடத்துல ஒரு சின்ன ஃபயர் வந்து ஏற்படுவதா தெரிவிக்கப்பட்டிருக்கு. நேற்று இது சம்பந்தமான ஒரு வீடியோ கிளிப்பு வந்து சமூக வலைதளங்களில் அதிக அளவில் பகிரப்பட்டிருக்கு. இப்ப நீங்க வீடியோல பார்த்துட்டு இருக்கக்கூடிய காட்சிகளும் அதுதான். ஒரு இடத்துல வந்து வாகனம் வேகமா போயிட்டு பிரேக் பிடிச்சிட்டு வாகனம் போயிருச்சு, ஆனால் அந்த இடத்துல கீழே வந்து ஃபயர் வந்து ஏற்பட்டிருக்கு. அந்த அளவிற்கு குவைத்தில் தற்பொழுது வெப்பநிலை வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு. உலக அளவில் இந்த வருடத்தின் அதிகபட்ச வெப்பநிலை பதிவு செய்யப்பட்ட கண்ட்ரியாக குவைத் வந்து இருக்கு. இது குவைத்தில் மட்டுமில்லை, உலக அளவிலேயே வெப்பநிலை வந்து அதிகரிச்சிருக்கு. நம்முடைய தமிழகத்திலையுமே பார்த்தீங்கன்னா காலநிலை ரொம்பவே மாறிடுச்சு. இப்போ கோடையில் எப்படி வெயில் அடிக்குமோ அந்த மாதிரி ஒரு மிக கடுமையான வெயிலை வந்து எல்லாருமே சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. எல்லாமே வெப்பமயமாதல் காரணம் தான் அப்படின்ட்டும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இரண்டாவது செய்தி, குவைத்தில் 1100 மது பாட்டில்களோட வெளிநாட்டவர் ஒருவர் பிடிபட்டிருக்காரு. காமெடியான விஷயம் என்ன அப்படின்னா, இவர் மது பாட்டில்களை கடத்தி கொண்டு போயிட்டு இருக்கும்பொழுது ஒரு சின்ன விபத்து ஏற்பட்டிருக்கு. அதனால் அங்கே இருந்தவங்க போலீஸ்க்கு கால் பண்ணி சொல்லியிருக்காங்க, இவர் கையுங்களமாக பிடிபட போகிறோம் அப்படின்ட்டு அங்கேருந்து தப்பிக்க முயன்றிருக்காரு. அங்கே வந்த போலீஸ் இந்த நபரை வந்து கைது செய்து அங்கே இருந்த 1100 மது பாட்டில்களையும் தற்பொழுது பறிமுதல் செய்திருக்காங்க. உலகளவில் போதைப் பொருளை ஒழிக்கிறதுக்கு பல நாடுகள் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. குவைத்தும் மிக கடுமையான முயற்சிகளை வந்து எடுத்துக்கிட்டு இருக்கு. அதே நேரத்தில் பல செக்யூரிட்டிகளையும் தாண்டி எப்படிதான் இந்த வெளிநாட்டவர்கள் போதைப் பொருளை வந்து அசால்ட் 1100 பாட்டில்களை எடுத்துகிட்டு போகிறாருன்னா அவர் எவ்வளோ தைரியசாலியாக இருப்பாங்க அப்படிங்கிறத பாருங்கள். வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த நபர் குறித்த உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மூன்றாவது செய்தி, குவைத்தினுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரிசிட்டியில் வேலை பார்த்த 3 வெளிநாட்டவர்கள் தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா, இவங்க அங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்பொழுதே வெளியாட்களுக்கு அங்கே மினிஸ்ட்ரிக்குள்ளே இருக்கக்கூடிய தகவல்களை கசிய விட்டுருக்காங்க. அங்கே பயன்படுத்தக்கூடிய சாஃப்ட்வேர் அதேபோல் அந்த எலக்ட்ரிசிட்டி ரீடிங் எடுக்கக்கூடிய முறைகள் எல்லாம் வந்து வெளியிடத்தில் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் செய்யாமல் வெளிநாட்டவர்கள் சில நபர்களுக்கு இவங்களுடைய அந்த இது அதிகாரத்தை பயன்படுத்தி எலக்ட்ரிசிட்டி பில்லை வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நிறையா ஃபோர்ஜரி வேலை பார்த்துருக்கிறதால குவைத்தினுடைய போலீஸ் இவர்களை கைது செய்திருக்காங்க. இந்த மாதிரி வெளிநாட்டவர்கள் ஒரு மினிஸ்ட்ரிக்குள்ள அதுவும் அரசு துறையில் வேலை பார்க்கும் பொழுது ரொம்பவே கவனமாக வேலை பாருங்கள். பணத்திற்காக நீங்கள் ஏதாவது செய்ய போய் அது உங்களை மரண தண்டனை வரைக்கும் கூட கொண்டு போகலாம். ஸோ ரொம்பவே கவனமாக இருங்க. குவைத்தில் இந்த மாதிரி இறுதிக்குள்ள வெப்பநிலை படிப்படியாக குறைஞ்சிரும் அப்படின்ட்டு ஒரு மகிழ்ச்சியான செய்தியை சொல்லியிருந்தாலும் வாகன ஓட்டிகள் ரொம்பவே கவனமாக வாகனத்தை ஓட்டுங்க. ரேடியேட்டரில் தண்ணி இருக்கா, ஏசிலாம் ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத ரெகுலராக செக் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கு. வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க.